நற்பவி யோகிராம் சுரத்குமார். வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி, உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நீங்கள் நிறைய சிலைகள், நிறைய ஃபோட்டோஸ், நிறைய சிலைகள் வச்சுருக்கீங்க. இதில் சில சிலைகள், சில ஃபோட்டோஸே உங்களுக்கு எதிரடியாக வேலை செய்யும், உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நான் வந்து வாஸ்து பார்க்க போகிற இடங்களில் நான் வந்து எனர்ஜி பார்த்து வேண்டாத படங்களெல்லாம் எடுத்துருவேன். எப்போவுமே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு சிக்கலை உருவாக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் டைரக்ட் விசிட், ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன்னா எனர்ஜி பார்த்து எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துருவேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு அதுவே அவங்களுக்கு ஒரு உடனே மிராக்கிள் ரிசல்ட்டை கொடுத்தது, உடனடி தீர்வு. அது போலவே இந்த மாதிரி நீங்கள் என்ன சிலைகள் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு மனசுக்கு திருப்தி இல்லாததெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 4 சிலைகள் மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வைக்கணும். மாலி ஒரே இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம். அது குட்டியாக உங்களோட கட்டவரல் சைஸுக்கு தான் இருக்கணும் இந்த சிலைகள்லாம். வாராகி வந்து நம்ம வந்து கருங்காலியில் கொடுக்குற வாராகிக்கு அளவுகள் கிடையாது, மர சிலைகளுக்கு அளவுகள் கிடையாது. அதுக்கு பெருசாக நைவேத்தியம் கிடையாது, அதுக்கு பெருசாக வந்து அபிஷேகங்கள் கிடையாது. சிலை வச்சா நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அப்போ இந்த கட்டவரல் அளவுக்கு தான் வந்து நீங்கள் வந்து சிலை வந்து வைக்கணும். இந்த சிலை பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வைக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்பட்டால் கருங்காலிலையும் செங்காலிலையுமே விநாயகரும் கொடுக்குறோம், எனர்ஜி பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு தேவைப்பட்டால் என் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்க. ஆம மோதிரம் கூட நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், இல்லைன்னு ஆஃபீஸில் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்காக அதை ரெடி பண்ணிட்டேன், நிச்சயமாக கிடைக்கும் வருங்கா. அதாவது ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் எனக்கு, நீங்கள் செய்ய கொடுத்துருக்கேன் அப்போ அது டைம் கொடுக்கணும். அப்போ கருங்காலியில் நீங்கள் வந்து விநாயகர், செங்காலியில் கொடுக்கலாம், அது ரெண்டுமே கிடைக்கும் எங்ககிட்ட. வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்க, வாய்ப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்து வச்சுங்க, அல்லது ஒரு குட்டியாக வந்து உங்களோட கட்டவரல் அளவுக்கு வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு அந்த சிலை ஒன்று கூடுதலாக யானையும் கருங்காலியில் கொடுக்குறோம். நீங்கள் யானையும் உங்ககிட்ட எங்ககிட்டயே வாங்குங்கலாம், இதெல்லாம் இது கமர்ஷியல்லாம் கிடையாது. எங்ககிட்ட கிடைக்குதுன்னு உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்குறேன், ஏன்னா ஏமாறாதீங்க எங்கேயும் போயிட்டு. அந்த கருங்காலி கருங்காலியே அல்லது வந்து ஸ்டீலில் கூட பித்தளையில் கூட நீங்கள் வந்து யானை, ரெண்டு யானை, ஒன்று ஒன்று எதிர்த்த மாதிரி பார்க்குற மாதிரி யானை வச்சுருங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா கன்றுடன் கூடிய பசுமாடு. இந்த பசுமாடு அப்படிங்கிறது 33 கோடி தேவர்கள் நிறைந்த ஒரு பொருள், மகாலட்சுமியோட அம்சம். இதையும் வீட்டில் வச்சுருங்க. அதாவது விநாயகர், யானை, கூடுதலாக வந்து பசுமாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆமை. ஆமை வந்து வீட்டில் வந்து ஒரு பிளேட்டில் ஆமை இருக்கிற மாதிரி வைக்கணும். இது 4 ஒரே இடத்துல வச்சு, ஒரு சாமந்தி பூ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது அதுக்கு பத்தி மட்டும் காட்டுங்க. கற்பூரம்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை, பத்தி மட்டும் காட்டினா போதும். அதே மாதிரி ஆமை மோதிரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்திருக்கீங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் எங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க, கிடைக்காதுன்னு அவங்களா முடிவு பண்ணிவிட்டு. ஆனால் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும் என்னால். ஏன்னா அதெல்லாம் பூஜை பண்ணி தரமாக நான் கொடுக்குற பொருள், கமர்ஷியலாக விற்கிற பொருள் கிடையாது. கொஞ்சம் நல்லாவே அதை வந்து நம்ம வந்து எனர்ஜிரைஸ் பண்ணி மக்களுக்கு நம்ம வந்து அது போலவே அந்த அந்த யாருக்கெல்லாம் நம்ம சிலை கொடுக்குறோமோ அவங்கெல்லாமே பிரம்ம, அதாவது கோடீஸ்வர குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மெடிடேஷன், செல்வ வளத்தை இருக்கக்கூடிய டிப்ஸ் சொல்கிறது, இதெல்லாமே ஒரு குழு ஃப்ரீயாக ஆரம்பிக்க போகிறேன். அதில் இந்த பொருள் வாங்குறவங்கள தான் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கிட்ட அந்த வந்து செல்வ வளத்தை ஈர்க்கிறதுக்கு பொருள் வாங்கிறீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு நீங்கள் எனக்கு சொல்லணும், நான் சொல்லித்தருவேன். கூடுதலாக அதை நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துகிற வீடியோஸ் எல்லாம் எனக்கு எடுத்து போடணும் என்னோடய வாட்ஸ்அப்பில். நீங்கள் நான் ஒரு நம்பர் கொடுப்பேன், அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா நீங்கள் தப்பாக ஏதாவது எந்த பூஜையுமே தெரியலைன்னா விட்டுருணும். தப்பாக பண்ணி அதில் ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே போய் நீங்கள் சிக்கக்கூடாது. இதுக்காக தான் இது ஒரு ஃபாலோ அப்பு, நான் ஃப்ரீயாக செய்யலான்ட்ருக்கேன். கூடுதலாக இந்த சிலைகளுக்கு நீங்கள் ஆனால் பைசா கொடுத்து தான் வாங்கிக்கணும். ஏன்னா நான் ஒரு இடத்துலேருந்து வாங்கி உங்களுக்கு நான் கொடுக்கறதுனால, அதனால் இந்த 4 சிலைகள் ஒவ்வொரு வீடுகள்லேயும் இருக்கணும். ஏன்னா செல்வ வளம், ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு தனவரவை கொண்டாடணும் அப்படின்னா இந்த சிலைகள் வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமாக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்கி உங்களுக்கு விருப்பப்படுறவங்க எங்ககிட்ட வாங்கலாம், இல்லை உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது எங்ககிட்டயே வாங்கணும்னு நான் சொன்னதை புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் எல்லாரும் அடுத்த கட்டம் போகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நான் நிறைய விஷயங்களை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே இதெல்லாம் நல்ல விஷயங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில்
ஒரு கோடீஸ்வரர்களாக ஒரு மில்லினியர்களாக எல்லாரும் மாறணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களோட இந்த விஷயத்தை சொல்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.